ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்டியான ப்ரெட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி நல்லா காய்ச்சின பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தான். பால் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக குங்குமப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து 1 லிட்டர் வந்து பாதியாக குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ப்ரெட் ஸ்லைஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போது பால் வந்து பாதி அளவுக்கு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா இதில் 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி 10 பாதாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கூட பல்ஸ் மோல்டில் போட்டு லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா பாயசம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா பாயசம் வந்து நல்லா திக்காகிடும், ரொம்ப ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் 4 ஸ்லைஸ் ப்ரெட் இருந்தால் போதும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ப்ரெட்டெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ப்ரெட் பாயசம் தயாராகிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.